குருவே சரணம் நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிற மகான், அற்புதமான மகான், ஜெகநாதருடைய பக்தர் சாலாபெக் அப்படிங்கிறது அவருடைய பெயர். இவருடைய அப்பா தான் லால்பெக்னு பார்த்தோம். அந்த லால்பெக் தான் ஒரு அந்தன பெண்மணியை பார்த்து கடத்திட்டு போய் குடும்பம் நடத்த ஆரம்பித்து ரெண்டு பேருக்கும் காதல் வந்து அதில் பிறந்தவர் தான் இந்த குழந்தை, இந்த மகான் சாலாபெக்னு நம்ம பார்க்குறோம். இந்த சாலாபெக் குழந்தையாக இருக்கிற போதே அப்பா என்ன பண்ணுறார், போர்ப்படை தளபதி. லால்பெக்கு ஒரு போர்ப்படை தளபதி. அப்பாவுடைய குணங்கள் மகனுக்கு வாய்க்கப்பெறும், நிச்சயமாக இருக்கும். அப்பா போருக்கு போகிறது, வாழை எடுக்கிறது, ஆயுதங்கள் எடுக்கிறது, இதெல்லாம் பார்த்த இந்த சாலாபெக்கும் என்ன பண்ணுறான், நாட்பட அப்பாவோட போருக்கு போகிறான். அங்கங்கே போர் நடக்கும் இல்லையா, இந்த போருக்கு போகிறான். அப்படி ஒரு போரில் அப்பாவான லால்பெக் இறந்து போயிரு. இந்த பையன் இருக்கானே சாலாபெக், அவனுக்கு காயம், பயங்கரமான காயங்கள், படுகாயம். அவனை வீட்டுக்கு கொண்டு வந்து அவனுடைய அம்மா, அந்த பெண்மணி சொன்னாலே, அந்த பெண்மணி பேர் லலிதான்னு பேர். அந்த பெண்மணி என்ன பண்ணுறாங்க, ஜெகநாதருடைய பக்தி அந்த லலிதா. உயிருக்கு போராடுகிறான் மகன், தனது கணவன் இறந்து விட்டான். இந்த பையனையாவது காப்பாற்றணும், பையனாவது தன் கூட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜெகநாதர்கிட்ட வேண்டுகிறாள். யார், லலிதா, சாலாபெக்குடைய அம்மா வேண்டுறாங்க. வேண்டி அந்த ஜெகநாதருடைய அருளானது பரிபூர்ணமாக இவர்களுக்கு கிடைச்சு அருள் கிடைக்கிறது. சுவாமிகிட்ட வேண்டினோம் அப்படின்னா, ஆத்மார்த்தமான பக்தி நமக்கு இருந்தால் எல்லாமே கிடைக்கும். இந்த லலிதாவுக்கு அந்த மாதிரி ஆத்மார்த்தமான பக்தி, அதனால் என்ன ஆகுது, சாலாபெக் உயிர் பிழைக்கிறான். உயிர் பழிச்சிட்டான். ஒரு படுகாயத்தோடு இறந்து போக இருந்தவன் உயிர் பழிச்சிட்டான். உயிர் பழைச்ச பிறகு அம்மா சொல்கிறா, தன்னோட பையன் சாலாபெக்கிட்ட சொல்கிறா, நீ இன்னைக்கு உயிரோடு இருக்கன்னு அதற்கு காரணம் பூரி ஜெகநாதர் அப்படின்னு சொல்லி அந்த ஜெகநாதருடைய பெருமைகளை சொல்கிற. சாலாபெக் யார், இஸ்லாமியர். உங்கள் அப்பா இஸ்லாமியர் தானே, லால்பெக் இஸ்லாமியர் தானே, அவரோட பையன் சாலாபெக்கும் இஸ்லாமியராக தானே இருக்க முடியும். அந்த பையனுக்கு பூரி ஜெகநாதர் பற்றி சொல்கிறார். இந்த பையனுக்கு அப்போத்தான் பூரி ஜெகநாதர் மேலே ஒரு பக்தி வருதான். எப்படி, தன்னோட உயிரை மீட்டு கொடுத்துருக்கார், மீண்டும் தனக்கு உயிர்ப்பிச்சை கொடுத்துருக்கார், அது இந்த தெய்வம்தான் காரணம்னு அவர் மேலே ஒரு பக்தி வருது. சாலாபெக்குக்கு ஒரு பக்தி வருது. இப்போ பக்தி அதிகமாக வருதுன்னு வச்சுக்கங்களேன், நம்ம ஏதோ ஒரு கோவிலை பற்றி கேள்விப்படுறோம், ஒரு மகானை பற்றி கேள்விப்படுறோன்னா உடனே நம்ம அங்கே போய் வணங்கணும்னு ஆசைப்படுவோம், உண்டா இல்லையா? இப்போ மதுரை மீனாட்சி அம்மனோட பெருமை பற்றி திடீர்னு நம்ம கேட்குறோம், ஆஹா இத்தனை கீர்த்தி அந்த மீனாட்சி அம்மைக்கு அப்படின்னு தெரிஞ்சோன்னே நான் எப்படியும் கூடிய சீக்கிரம் மதுரைக்கு போகணும்னு ஒரு நாள் புறப்பட்டு போயிடுவோம். அதே போல் இந்த சாலாபெக் இருக்கான் இல்லையா, அவனுக்கு என்ன ஆசை, பூரி ஜெகநாதரை போய் பார்க்கணுன்னு ஆசை, தரிசனம் பண்ணணும்னு ஆசை. ஊருக்கு போவானா, பூரிக்கு போவானா, அங்கே இருக்கிறவங்க ஊருக்குள்ளே விட மாட்டாங்க, ஏன்னா இஸ்லாமியர், இஸ்லாமியர் ஊருக்குள்ளே விடமாட்டேன், ஏன்னா இஸ்லாமியர்களால் ஆலயங்களுக்கு ஆபத்துகள் வந்த காலம் அது, ஏதான தப்பிதமாக நடந்துருமோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்களாம், இல்லை வரக்கூடாது அப்படின்னு அனுப்பிச்சுடுவாங்க. பகவானை தரிசனம் பண்ணலான்னு ஆசையோடு வந்த இந்த சாலாபெக்கு திரும்பி வந்துடுவான். என்ன முயற்சி பண்ணினாலும் பூரி ஜெகநாதரை அவனால் பார்க்க முடியல. ஆனால் அவனுடைய மனசில் என்ன இருக்குது, பூரி ஜெகநாதரை தரிசனம் பண்ணணும்னு ஆசை இருக்குது, யாருமே உள்ளே விடலை. சரி நம்ம இங்கே விடமாட்டேங்கிறாங்க, நம்ம பிருந்தாவனத்துக்கு போவோம், பிருந்தாவனத்துக்கு போவோம், அங்கே போய் இந்த பகவானை நினச்சி நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம், இந்த பகவான் மேலே பாடல்கள் எழுதுவோம்
அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பல நாட்கள் அங்கே இருக்கக்கூடிய துறவிகளோடு துறவிகளாக கலந்து வாழ்ந்து கிருஷ்ணபிரான் மேலே 200 பாடல்கள் எழுதியிருக்கிறார் சாலாபக். ஒன்று ரெண்டு இல்லை, 200 பாடல்கள் எழுதியிருக்காராம். எல்லாம் முடிச்சுட்டு அப்பப்போ வந்து கோவிலுக்கு தான் போக முடியலையே, அதனால் இந்த ரதம் வரக்கூடிய வழியில் நாம் ஒரு குடிசையை போட்டு தங்கி அந்த குடிசையிலேருந்து பகவானை தரிசனம் பண்ணலான்னு ஒரு குடிசையை போட ஆரம்பித்தார். இதன் தொடர்ச்சி என்ன நாளைய குருவே சரணத்தில் காணலாம். நன்றி, வணக்கம்.